தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சி அதாவது ஃபிஷரிஸ் சயின்ஸ் இந்த கோர்ஸில் என்னென்ன வகையான கோர்ஸ்லாம் ஆஃபர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கூடவே வந்து இந்த வருடத்திற்கான அப்ளிகேஷன் எப்போ கொடுக்க போகிறாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்த விஷயம் அதுதான் பேராமெடிக்கல் சயின்ஸ் வந்து எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டு இன்றைக்கி வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க அதுக்கும் நமக்கு டீட்டெயில் இது வரைக்கும் வரல ஆனால் இந்த ஃபிஷ் அதே போல் தான் இந்த ஃபிஷரிஸ் சயின்ஸும் கேட்டிருந்தாங்க பட் இதுக்கு வந்து டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களுடைய ஃபிஷரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினத்தில் இருக்குது இங்கே நான் டைரெக்டாக கால் பண்ணியே கேட்டேன் அவங்க கேட்டதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னால் இப்போ நமக்கு இந்த செப்டம்பர் மாதம் நைன்த் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த வாரத்தோட எண்டில் வந்து அப்ளிகேஷன் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அவங்க ஒரு ஓரலாக சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் அப்படின்னா இந்த இந்த வ இந்த வாரம் சாட்டர்டே ஆர் வந்து நமக்கு மண்டே டியூஸ்டே அந்த டைமில் கூட அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ வந்ததுன்னா நம்ம சேனலில் நான் வந்து இன்டிமேட் இன்டிமேஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சரி இதை வரட்டும் வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணலான்னு அப்புறம் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது இந்த யூனிவர்சிட்டியில் அப்படின்றத டீட்டெயிலாம் பார்க்கலாம் எவ்வளோ சீட் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிகிட்ருக்கு இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த கோர்ஸ் எட்டு வகையான கோர்ஸ் வந்து இருக்குது எட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சிலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்ற கோர்ஸ் மட்டுமே நூற்றி நூற்றி அறுபத்தி ஏழு சீட் வந்து அவைலபிள் இதில் வந்து நூற்றி அறுபது வந்து எல்லாருக்கும் சேர்த்து அதாவது ஓசி பிசி எல்லா கேட்டகிரிக்கும் சேர்த்து நூற்றி அறுபதும் ஏழு சீட்டு வந்து ஃபிஷர்மேன் வார்ட்ஸ் அதாவது ஃபிஷர் ஃபிஷர்மேனுடைய குழந்தைகளுக்காக ஏழு சீட்டும் இருக்குது அதே போல் பிடெக் ஃபிஷரிங் என்ஜினியரிங் ஃபிஷரிஸ் என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் முப்பது வந்து எல்லா கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் இந்த ஃபிஷர்மேனுடைய வார்டுக்கு மட்டும் ஒரு சீட்டு வேறு எதுலேயுமே அவங்களுக்கு கிடையாது ரெண்டே ரெண்டு கோர்ஸில் மட்டுந்தான் அவைலபிள் ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் இதில் மட்டும்தான் வந்து ஃபிஷர்மேன் வார்டுக்கு சீட் வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க எட்டு சீட் டோட்டலாக அவங்களுக்கு கொடுக்குறது மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கே கேட்டகிரிலும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிடெக் பிடெக் பிடெக்னு வர கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய மேக்ஸ் கண்டிப்பாக அதுக்கு தேவை மற்றபடி வந்து மீது எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி கெமிஸ்ட்ரி அது இருந்தாவே உங்களுக்கு போதும் பிடெக் இல்லாத கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் இது மட்டும் போதும் பீடெக் இருக்கிற கோர்ஸ் கண்டிப்பாக வந்து மேக்ஸ் வந்து அவைலபிள் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் அதை படிக்கலாம் ஸோ ஒரு என்னென்றது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து இப்போ சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு க்ளீன் தெளிவாக உங்களுக்கு புரியும் எல் பெரும்பாலான கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சீட்டு தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து பிடெக் ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் டெக்னாலஜியில் போட்டு இருபது சீட் இருக்குது அதே போல் என்விராமெண்டல் என்ஜினியரிங்கில் வந்து ஒரு இருபது சீட்டும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இது வந்து பிபிஏ கோர்ஸ் இது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து ஒரு இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட் வந்து பார்த்திங்கன்னா பி பிஓசி அப்படின்ற இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜிக்கு இருக்குது ஸோ இது இல்லாமல் செல்ஃப் சப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் சொல்லி கொஞ்சம் கோர்சஸ்லாம் இருக்குது தனியாக நமக்கு ஸோ இதெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள் எல்லா கோர்ஸுமே நம்மளுக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது படித்து சொல்கிறதுக்கு டைம் ஆகும் வீடியோ லென்த்தாகவும் இருக்குன்றதுனால நான் அதை சொல்லலை ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறேன் நீங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரூ ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஒரு கோர்ஸுக்குமே தனித்தனியாக கட்டணும் எத்தனை கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனைக்கும் தனித்தனியாக கட்டணும் மீது எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வந்து ஈச் கோர்ஸுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் சரி இதனுடைய எலிஜிபிள் அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் வந்து இந்த எந்தெந்த கோர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துலாம் ஒரு தடவை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி ப்ரோ அதாவது பிஎஃப்எஸ்சி டிகிரிக்கு வந்து அகாடமிக்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி பாட்னி அண்ட் சோலஜி இருந்தால் போதும் ஓசி பிசி இது எல்லாத்துக்குமே வந்து ஓசி வந்து சிக்ஸ்டியும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மினிமம் மார்க்கும் பிசி அண்ட் பிசிஎம் வந்து ஐம்பத்தஞ்சு எம்பிசிடிஎன்சி ஃபிஃப்டி எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு அதே போல் ஒகேஷனல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பயாலஜி முடிச்சிருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓசி கேட்கலாம் பிசிபிசிஎம் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் அதில் சொன்ன மாதிரியே தான் எம்பிசி டிஎன்சி ஃபிஃப்டி எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் அதே போல் இன்னொரு வந்து ஒகேஷனல் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபிஷரீஸ் அண்ட் ஆக் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிகல் பொறுத்த வரைக்கும் ஓசி சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் எஸ்சிஎஸ்டிக்கு பாஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது அடுத்ததாக வந்து பிடெக் கோர்ஸில் பிடெக் கோர்ஸ் எல்லா கோர்ஸுக்குமே வந்து மேக்ஸ் மேக்ஸ் தேவையா அப்படின்னு கிடையாது ஒரு சில கோர்ஸுக்கு மட்டும்தான் வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க பிடெக்கில் மற்ற கோர்ஸுக்கு மேக்ஸ் கிடையாது அதுங்க ஞாபகம் வச்சுக்கணும் இ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீடெக்கில் வந்து மேக்ஸ் அலைடு கோர்ஸ் எது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷரீஸ் என்ஜினியரிங் அண்ட் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் டெக்னாலஜி இது மட்டும்தான் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறது மட்டும்தான் இது இதில் வர்றதில் இந்த மேக்ஸ் வந்து வரும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம் பயாலஜியில்வங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் எடுத்து படிக்க முடியும் இது ப பீடெக் ஃபிஷரிங் அதாவது ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் எனர்ஜி என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் அண்ட் ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் டெக்னாலஜி இதில் வந்து சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜஸ்ட் பாஸில் வந்து எஸ்டி கேட்டகரிக்கு இருந்தால் போதும் அப்படின்றத அவங்க கொடுத்தது ஸோ அதே போல் பீடெக் நான் சொன்ன ஏற்கனவே எல்லா கோர்ஸுக்கும் கிடையாதுன்னு சொன்னேன் மேலே சொன்ன கோர்ஸுக்கு மட்டும்தான் மேக்ஸு இந்த பீடெக்லேருந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி அது அதே போல் அண்டு பீடெக் ஃபுட் டெக்னாலஜி இது ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து தேவையில்லை பயாலஜி ஆர் பாட்னி சோலஜி இருக்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தால் போதும் ஃபிஃப்டிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜஸ்ட் பாஸ் ஸோ ஃபிஷரிஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் ஒகதர் இதில் அதே சொன்ன மாதிரி தான் ஓசி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கோர்ஸில் வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ ஃபீஸ் வந்து பிரிக்கிறாங்க சார் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிரிக்கிறாங்க சீட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ சொல்கிறேன் பிஎஃப்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து நாற்பத்தேழு சீட்டு கொடுக்குறாங்க டோட்டலாக வந்து நம்ம பார்த்தோம் நூற்றறுபது சீட்டு வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க பிஎஃப்எஸ்சிக்கு அந்த நூற்றி அறுபதில் டோட்டலாக நூற்றி ஒரு சீட்டு மட்டும்தான் இப்போ ஸ்பிளி பண்ணி தராங்க மீதி இருக்கிற ஒன்பது சீட்டு வந்து ஃபிஷரீஸ் அந்த குழந்தைகள் இருக்காங்க ஃபிஷர்மேனுடைய குழந்தைகள் அவங்களுக்கு வந்து ஒதுக்கிடுறாங்க மீதி இருக்கிற நூற்றி ஒரு சீட்டு மட்டும் நமக்கு பிரிச்சுருக்காங்க ஓசிக்கு நாற்பத்தேழு பிசி நாற்பது பிசிஎம்க்கு அஞ்சு சீட்டு தான் அவைலபிள் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க எம்பிசி டிஎன்சிக்கு வந்து முப்பது சீட்டு எஸ்சி எஸ்சி பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது எஸ்சிஏ வந்து அஞ்சு எஸ்டிக்கு ஒரு சீட்டு அவைலபிள் இருக்குது அதிகபட்சமாக ஓப்பனில் இருக்கிற ஓப்பன் க காம்படிஷனில் வந்து நாற்பத்தேழு சீட்டு இருக்குது பிஇல் ஃபிஷ் என்ஜினியரிங் சொன்னோம் இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சீட்டு வந்து ஓசி பிசி எட்டு பிசிஎம் வந்து ஒரு ஒரே ஒரு சீட்டு இருக்குது ஏன்னா அது பர்சன்டேஜ் கம்மி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் நமக்கு அதில் எடுக்கிறாங்க ஓவராலாக அதனால் ஒரு சீட்டு தான் அதில் வரும் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து ஆறு சீட்டும் எஸ்சிக்கு நாலு எஸ்சிஏ வந்து ஒன்று எஸ்டிக்கு ஒன்று ஸோ அதே போல் இந்த இப்போ காமிக்கிற அந்த டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருக்கிறது பிஎஃப்எஸ்சிக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா அதில் தான் நூற்றி ஐம்பத்தோரு சீட்டு இது எல்லாமே முப்பது நாற்பது இருபதுன்னு சொல்லி இருக்கிறதுனால சீட் நம்பர் ஆஃப் இன்னைக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால் இது காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா டோட்டல் சீட்டே கம்மி தான் அப்படின்னு சொல்கிறதுனால அதனால் அதிக மார்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும்ன்றதையும் மனசில் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து முக்கியமான விஷயமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னும் இப்போ சொன்ன இந்த கேட்டகரி இந்த டிஸ்பிளே காமிக்கிறது எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் பர்ஃபாமன்ஸ் தான் அவங்க லாஸ்ட் இயர் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து நமக்கு ப்ராஸ்பெக்டைஸ் கொடுப்பாங்க டீட்டெயிலெலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப நான் இதே மாதிரியான ஒரு வீடியோ திரும்ப உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்